இப்போது நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்கன்னா அந்த வெப்சைட் வந்து சர்ச் இன்ஜினில் ரேங்க் ஆகி வரணும். ஸோ அப்போ தான் வந்து யூஸரால் அதை பார்க்க முடியும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கோன்னா அந்த வெப்சைட் அங்கே ரேங்க் ஆனால் தான் யூஸர் அதை கிளிக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இல்லைனா அது வந்து மல்டிபிள் யூசர் ரீச் ஆக முடியாது. ஸோ இதுக்காக என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா எஸ்இஓ ஆப்டிமைசேஷன் பண்ணோம். ஸோ அப்படின்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ சர்ச் இன்ஜினுக்கு நம்மளோட வெப்சைட்லாம் எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ரேங்க் பண்ணுன்றதா அது. நம்ம வெப்பேஜோட டைட்டில் மெட்டா டேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை மட்டும் பண்ணாலுமே நம்ம அந்த எஸ்இஓ ரேங்கிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாண்டு அண்ட் வெல்கம் டு கோடிங் அவேர்னஸ். இன்னும் நீங்கள் கோடிங் அவேர்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எவ்ரி வீக் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நாம் வெப்பேஜோட டைட்டிலும் மெட்டாடாகவும் அப்டேட் பண்ணுறது மூலயமா எப்படி சர்ச் இன்ஜினோட ரேங்கிங் இம்ப்ரூவ் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம வெப்பேஜ் க்ரியேட் பண்ணும்போது வெப்பேஜோட டைட்டில் இருக்கும். ஸோ அந்த டைட்டில் எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சுவலாக வந்து அந்த பேஜை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது தான். ஸோ டைட்டில் பார்த்தோன்னா வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும், அது பேஜ் வந்து டிஸ்கிரைப் பண்ணும். கூகுளில் எதாவது சர்ச் பண்ணுறோன்னா மல்டிபிள் வெப்சைட் வந்து லிஸ்ட் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு டைட்டில் இருக்கும், அது கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அது கீழே லிங்க் இருக்கும். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு வெப்சைட்டும் கூகுள் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வெப்சைட்டோட டைட்டில் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ ஷார்ட்டாக இருக்கணும், வித்தின் 70 கேரக்டர் லிமிட்டில் இருக்கணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெலவெண்ட் கீவேர்ட்ஸ் இருக்கணும். எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் அந்த கீவேர்டு. ஸோ அந்த டைட்டிலில் அந்த கீவேர்ட்ஸ்லாம் இருக்கணும். ஸோ அது மாதிரி ப்ராப்பர் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஷார்ட்டாகவும் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த டேபில் பார்க்கலாம். ஸோ அதுதான் வெப் பேஜ் டைட்டில் அங்கே யூசருக்கு டிஸ்பிளே ஆகிறது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஜஸ்ட் HTML டேக்கில் டைட்டில்னு ஒன்று கொடுத்து இதை நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா மெட்டா டேக். ஸோ அந்த மெட்டா டேக்கும் பார்த்திங்கன்னா HTML நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அதில் கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவான வேர்டு இருக்கும். யூசர் வந்து வெப்சைட் சர்ச் பண்ணும்போது அந்த டைட்டில் பார்த்தோம், அதுக்கீழே ஒரு டிஸ்கிரிப்டிவாக வேர்டு இருக்கும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா அந்த மெட்டா டேக்ன்றது. ஸோ அந்த மெட்டா டேக்கில் டிஸ்கிரிப்ஷன் தான் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ டைட்டில் வந்து ஒரு ஷார்ட் வெர்ஷன் இல்லையா. ஸோ அந்த மெட்டா டேக் வந்து நம்ம வெப்சைட் வந்து என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, ஸோ நம்ம வெப்சைட்டை பற்றி ஒரு கம்ப்ளீட் ஒரு டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறது தான் மெட்டா டேக்ன்றது. ஸோ அதுதான் வந்து அந்த சர்ச் இன்ஜினில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி வர்றது நமக்கு. ஸோ அந்த மெட்டா டேக் எப்படி இருக்கணும்னு பார்த்தோன்னா ஸோ அதுலேயே வந்து கீவேர்ட்ஸ் இருக்கணும். ஸோ கீவேர்ட்ஸ் வந்து மல்டிபிள் கீவேர்ட்ஸ் இருக்கலாம். ஸோ செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணணும், ப்ளஸ் அதை வந்து டிஸ்கிரிப்டிவாக இருக்கணும், ப்ளஸ் யூசருக்கு வந்து அந்த சென்டென்ஸ் படித்தாலே நம்மளோட சர்வீஸ் ப்ளஸ் நம்மளோட வெப்சைட் என்னன்றது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அது மாதிரி அந்த மெட்டா டேக் இருக்கணும். ஸோ நீங்கள் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.